Hey guys, welcome back to the plugins. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்துட்டு இன்ட்ராடேவோட பேசிக்ஸை இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸோ இல்ல எந்த ஒரு மெத்தட்ஸையும் நம்ம சொல்லி தர போறது இல்லை. ரொம்ப பேசிக்கலான திங்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகனை பிரஸ் பண்ணிக்கோ. நீங்கள் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய லிங்க் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணக்கூடிய ட்ரேடிங். இது இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு நாள், அதாவது மார்க்கெட் அவருக்குள்ளே பண்ணக்கூடிய ட்ரேடிங் தான் வந்துட்டு இந்த இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹைலி ரிஸ்க்கும் இருக்குது, ஹைலி ரிட்டர்ன்ஸும் இருக்குது. கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்களால வந்துட்டு இங்கே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை ரெண்டு டைப்பாக வாங்க முடியும். ஒன்று லாங் டைமுக்கு ஹோல்டிங் பண்ணுற மாதிரி டெலிவரியில் வாங்க முடியும். அதே ஷார்ட் டைமில் ஒரு நாளுக்குள்ளே நான் ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணி என்னோடய ப்ராஃபிட் ஆர் லாஸை நான் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ட்ராடேவை செலக்ட் பண்ணுவோம். இன்ட்ராடேவோட ட்ரேடிங் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9:15 ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் 3:30 வரைக்கும் வந்துட்டு அது வந்து மார்க்கெட் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த மார்க்கெட் அவருக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்தே, ஐ மீன் இந்த மார்க்கெட் ஓப்பனிங் அவர்லேருந்தே வந்து நீங்கள் இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் எல்லா ப்ரோக்கர்ஸும் வந்து 3:30 வரைக்கும் அந்த எக்ஸிட் டைம், அதாவது க்ளோசிங் டைம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு க்ரோவில் வந்துட்டு நீங்கள் 3:10 முன்னாடியே உங்களோட பொஷன்ஸ், அதாவது நீங்கள் எடுத்துக்கூடிய இன்ட்ராடே பொஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களே 3:10 மேலே என்ன நடக்கும் அப்படின்னா க்ரோ இல்லைனா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கரே வந்துட்டு அதை வந்துட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ட்ராடே ஸ்டாக்கை வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம பண்ணாமல் டெக்னிக்கல் டீம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கரோட டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க அதை வந்துட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நார்மலாக அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் இருக்கோ ப்ராஃபிட்டில் இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நெட்டாக மார்க்கெட் அவர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு டைரெக்டாக க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது வித் அமௌண்ட், அது ப்ராஃபிட்டில் இருக்கோ லாஸ்ட்டில் இருக்கோ அப்படிங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை. டைரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. டூ ஸ்கொயர் எஃப்க்கு தனியாக சார்ஜ் வேறு அப்ளை ஆகும். அரௌண்ட் ஒரு 50 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ராடே ஆர்டரை வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு எக்யூட்டிட்டி ஸ்டாக்கை எப்படி டெலிவரியில் பை பண்ணுவீங்களோ அதே பேசிக்கலான எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதே இது அந்த ஆர்டரோட டைப்பை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு க்ரோவில் போகிறீங்க அப்படின்னா க்ரோவில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் உள்ளே போயிட்டு பை ஆர் செல் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம், இல்லை பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம். இப்போ டெலிவரி அப்படின்னா நம்மளால் பை மட்டும் தான் பண்ண முடியும், அப்புறம் வாங்கி ஹோல்டிங்கில் வச்சக்கப்புறம் தான் உங்களால் செல் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ராடேயில் ஒரு நாளைக்குள்ளே அந்த பர் டே மார்க்கெட் அவருக்குள்ளே நடக்கிற ட்ரேட்னால வந்துட்டு உங்களால் செல் பண்ணக்கப்புறமும் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ரோக்கர் என்னோட பேரில் வந்துட்டு ஒரு 10 ஸ்டாக்கை வந்து எனக்காக செல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 ஸ்டாக்கை நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மார்க்கெட் க்ளோசிங் அவருக்கு முன்னாடியே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஐடியாவோட ஒரு 10 ஸ்டாக்கை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா என் பேரில் 10 ஸ்டாக் வந்து நாங்கள் மைனஸில் காட்டும். ஐ மீன் அந்த ப்ரோக்கர் அப்படின்னா அவங்க வந்து அந்த மைனஸில் வச்சுருப்பாங்க அந்த 10 ஸ்டாக்ஸ் என்னோட கணக்கில். இப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் நடக்கும் போது, எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃபில் போய் அவங்க அந்த 10 ஸ்டாக் வாங்கிக்குவாங்க. அது ஹையில் இருக்கோ லோவில் இருக்கோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்துட்டு ஹையில் செல் பண்ணிட்டு லோவில் பை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை 10 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க, 8 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா ப்ராஃபிட் நிற்கும். அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆர்டர் டைப்பில் வந்துட்டு டெலிவரி அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் லிமிட்டட், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் ஆர்டர் போடாமல் லிமிட் ஆர்டரில் போடுங்க. ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்ன கரெக்டாக இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா செல்லர் வந்து என்ன ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுறாரோ அந்த ப்ரைஸுக்கு வாங்கி கொடுத்துரும். 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட செல்லர் வந்து 110 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த டைமில் நான் மார்க்கெட்டில் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 110 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் எனக்கு வாங்கி கொடுத்துரும். அந்த ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிமிட் ஆர்டரில் போடுறேன் அப்படின்னா ஒரு வேளை அந்த செல்லர் மனசு மாறி 100 ரூபா அப்படிங்கிறத அவங்களோட செல்லிங் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகும், அந்த ஸ்டாக் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ட்ராடே எடுத்தாலும் சரி டெலிவரி எடுத்தாலும் சரி நீங்கள் என்ன ப்ரைஸ் நினைக்கிறீங்களோ அதை கோட் பண்ணி லிமிட் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப வேரி எடுத்து, அதாவது இப்போ நீங்கள் 100 ரூபா இருக்குது அப்படின்னா 90 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 2 ரூபா 3 ரூபா வேரியேஷனில் நீங்கள் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்துட்டு அந்த ஆர்டர் மார்க்கெட் க்ளோசிங் அவருக்குள்ளே கேன்சல் தான் ஆகும், அதாவது அந்த ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இன்ட்ராடேவோட அந்த பொசிஷன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இன்ட்ராடேயில் நீங்கள் போட்ட ஆர்டரோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை நீங்கள் பை பண்ண அந்த இன்ட்ராடே ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா
ஒன்று ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும், இல்லைனா வந்துட்டு எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு அப்ஸ்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் இல்லைனா செல்லிங்னு காட்டும். ஒன்றும் குழப்பமடைய வேணாம், ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ, செல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு அது பை பண்ணும், பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து செல் பண்ணும். அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அப்பயும் வந்துட்டு உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். எவ்வளோ ஸ்டாக்ஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க, லிமிட் ஆர்டரா மார்க்கெட் ஆர்டரா, அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா உடனே பிளேஸ் ஆயிடும். லிமிட் ஆர்டர் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கோட் பண்ண ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகி உங்களோட இன்ட்ராடே பொசிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். பார்த்தது எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான திங்ஸ் மட்டும்தான். இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வரைக்கும் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பிளகின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.